இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில், அதாவது இமாம் ஜெயித் இப்னு ஜெயினுல் அப்தீன், இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர், மகனுடைய மகன். இவர்களது அந்த வரலாற்றை வந்து நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பாகம் ஒன்று. அதில் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தேன். அதாவது இமாம் ஜெயிதுனுடைய தகப்பனார் இமாம் ஜெயின் அல் ஆபதீன், அதாவது அலி இப்னு ஹுசைன் அவர்களுடைய பேர் அலி இப்னு ஹுசைன். இமாம் ஜெயினுல் ஆப்தீன் பற்றின ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டினுடைய கண்டினியூவேஷன் தான், முதல் பாகத்தினுடைய தொடர்ச்சி தான். ஸோ முதல் பாகத்தை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இமாம் ஜெயித் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹிஜ்ரி 80 பிறக்கிறார். கிட்டத்தட்ட முக்கியமான வரலாற்றாசிரியர்கள் வந்து யுனானிமஸா சொல்றது மாதிரி ஹி டைட் இன் தி இயர் 122 ஆஃப் தி ஹிஜ்ரா, 122 ஹிஜ்ரியில் அவர் மரணிக்கிறார், ஷஹீத் ஆகிறார், சரிங்களா, கொல்லப்படுகிறார். அவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் ஆக்யூரேட்லி 42 இயர்ஸ், 42 வயது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த பாயிண்டை வந்து வலியுறுத்தியிருப்போம். இமாம் ஜெயித் வந்து மதீனாவில் பிறக்கிறார். மதீனாவிலேயே அவருடைய சைல்ட்ஹுட் டேஸ், குழந்தை பருவம் மதீனால தான் வளர்க்கப்படுறாரு. மதீனா வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு எபிசென்டரா இருந்தது, ஒரு மையமாக, ஒரு கேந்திரமாக இருந்தது. அங்கு அஃப்கோர்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அடக்கப்பட்ட இடம், வாழ்ந்து மறைந்த இடம், சஹாபாக்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்த இடம், அங்கே அவர்கள் வந்து வாழ்ந்த, புழங்கிய, பயிற்றுவித்த இடம். அதுபோல் அன்றைய காலகட்டத்து அறிஞர் பெருமக்கள் ஒன்று கூடி இன்டலெக்சுவல் டிஸ்கஷன்ஸ்ல, ஸ்காலர்லி டிஸ்கஷன்ஸ், அதாவது கல்வி சார்ந்த, மார்க்கம் சார்ந்த, அறிவு சார்ந்த விவாதங்கள், உரையாடல்கள், கலந்துரையாடல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அறிவின் மையமாக மதீனா திகழ்ந்தது. அதுபோல் தாபியின்களில், இவருடைய காலகட்டத்தில் தாபியின்களில் பெரும்பாலானோர் வந்து மதீனால வந்து ஒன்று கூடக்கூடிய, அதாவது பாடங்கள் பயிலக்கூடிய, பயிற்றுவிக்கக்கூடிய, உரையாடக்கூடிய, கல்வி சார்ந்த உரையாடல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு கேந்திரமாகவும் மதீனா வந்து இருந்தது. அதுபோல் அன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத்திற்கு பிறகு நடந்த, குறிப்பாக ஈராக்கிலும் அஷாமிலும் நடந்த அந்த போர்கள், பதற்றங்கள், கொந்தளிப்பான தருணங்களில் மக்கள் வந்து ஈராக் பகுதிகளில் இருந்தும் அஷாம் பகுதிகளில் இருந்தும் புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு வந்து மதீனாவிலேயே குடியமரக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஸோ அப்போ மதீனா வந்து இன் எவ்ரி சென்ஸ் ஆஃப் தி வேர்ட், ஆன் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ், பல்பரிமாணங்களில், பல்வேறு முறைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேந்திரமாக மதீனா இருந்தது. ஸோ அப்போ இமாம் ஜெயித் வந்து இந்த ஒரு அட்மாஸ்பியர்ல, இந்த ஒரு சமூக சூழலில், இந்த மாதிரியான ஒரு இடத்தில் வந்து பிறந்து வளர்கிறார். அதுவும் அவர் வந்து எங்கே வளர்கிறார், பிறந்து வளர்கிறார் என்றால் நபிகளாரனுடைய ஹவுஸ் ஹோல்டில், அதாவது அஹ்லுல் பைத் வட்டத்துக்குட்பட்டு அந்த பிளட் லைன்ல தான் அவர் வாராரு. ஸோ அஹ்லுல் பைத்தினுடைய இமாமால், அதாவது இமாம் ஜெயினுல் ஆப்தீன் அவர்களுடைய குடும்பத்தாரால் வந்து வளர்க்கப்படுகிறார், சரிங்களா. ஸோ பிறப்பு, பிறந்த குடும்பம், பிறந்த இடம், வளர்ந்த அந்த ஸ்காலர்லி சூழல், இது எல்லாமே வந்து எல்லா வகைகளிலும் வந்து ஒரு வெர்ச்சுவஸான, ரைட்சியஸான, கண்ணியம் வாய்ந்த, புனிதம் வாய்ந்த ஒரு விஷயமாகத்தான் இமாம் ஜெயிதுனுடைய விஷயத்துல இருக்குது. இமாம் ஜெயிதுனுடைய தாயினுடைய சைடு பார்த்தீங்கன்னா, இமாம் ஜெயிதுனுடைய தாயார் வந்து சிந்து பகுதியை சேர்ந்தவர் என்பதாக வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. அதாவது இந்திய துணை கண்டம், அன்றைய காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் இது வந்து ஒரு 100 கால ஒரு செயற்கையான எல்லை கோடுகளால் பிரிக்கப்பட்டு பெயர் சூட்டப்பட்ட நிலப்பகுதிகளாக இப்பொழுது இருக்கின்றன. அன்றைய காலகட்டத்தில் பகுதிகளாக, நிலப்பகுதிகளாக இருந்தது. அதில் இந்திய துணை கண்டத்திலிருந்து வந்த ஒரு பெண் தான் இமாம் ஜெயிதுனுடைய தாயாராக அறிவிக்கப்படுகிறது. இன்ஃபேக்ட் இமாம் ஜெயினுல் ஆப்தீன் வந்து, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை மணந்தார்கள் அப்படிங்கிற தகவல்களை வந்து நான் வந்து கடந்து வரவில்லை, அதனால எனக்கு அதை உறுதியாக வந்து சொல்ல முடியவில்லை. அப்படி ஏதேனும் தகவல்களை நீங்கள் கடந்து வந்தால் என்னிடம் தெரிவிங்கள். ஆனால் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஷுவராக
தெரியுது. அதாவது இமாம் ஜெயிதுனுடைய தாயார் வந்து இந்திய துணைக்கண்டத்து பெண், இந்திய துணைக்கண்டத்தில் இருந்த சிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்திய துணைக்கண்டத்து பெண்ணை வந்து இமாம் ஜெயினுல்லா அப்தீன் அவர்கள் மணக்கிறார்கள். அவர்களுக்கு பிறந்த பையன்தான் இமாம் ஜெயித், சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி, அதாவது நம்ம இந்த நான்கு ஹலீஃபாக்களினுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு பனு உமையா ஆட்சி காலம் தொடங்கியதிலிருந்து எப்படி சிறுக சிறுக கோத்திரவாதம், குலவாதம், மொழிவாதம், நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்றதா இருந்தால் தேசியவாதம், இந்த அம்சங்கள்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரீ இஸ்லாமிக் ஜாஹிலிய நோஷன்ஸ், இந்த ஜாஹிலிய தன்மைகள், சரிங்களா, இஸ்லாத்திற்கு முந்தைய அந்த அசபியா தன்மைகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழுந்தன அப்படிங்கிறத நம்ம பனு உமையாவுடைய ஆட்சிகளெல்லாம், பனு உமையா பனு அப்பாஸ் ஆட்சி காலத்தில் நிறையவே பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். அதாவது அரபு நேஷனலிசம், செக்டாரியனிசம், அதாவது அரபு தேசியவாதம், அரபு குலவாதம், கோத்திரவாதம். ஸோ இந்த ஒரு மேரேஜ், அதாவது இமாம் ஜெயினுல்லா அப்தீன் வந்து இந்திய துணைக்கண்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து மணமுடித்து அந்த பெண்ணின் வழியாக பிறந்தவர் இமாம் ஜெயித் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆளும் வர்க்கத்தில், அதாவது பனு உமையா அதிகார வர்க்கத்தில் ஒரு முறை ஒரு இது வந்து எப்படி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது, தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம அந்த ரன்ல பார்ப்போம். ஏன்னா ஒரு என்கவுண்டர் இருக்குது இமாம் ஜெயிதுக்கும் மன்னர் ஹிஷாம் இப்னு அப்துல் மாலிக்குக்கும், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்போ இமாம் ஜெயித் வந்து வளரும் போதே திருக்குரான் பற்றிய அறிவையும் ஹதீஸ் பற்றிய அறிவையும் வந்து பெறுகிறார். குறிப்பாக பிரதானமாக தன்னுடைய தந்தையிடமிருந்து கற்கிறார், தன்னுடைய சகோதரரிடமிருந்து கற்கிறார். அஃப்கோர்ஸ் இமாம் ஜெயிதுனுடைய சகோதரர் வந்து இமாம் முகமது அல் பாக்கர், இமாம் ஜாஃபர் அசாதியுக்குனுடைய தந்தை. அதுபோல் இமாம் ஜெயித் வந்து தன்னை வந்து ஒரு குறுகிய வட்டத்திற்கு உட்பட்டு குறுக்கவில்லை. இன்னொரு புறம் வந்து அன்றைய காலகட்டத்து மதீனா வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு கேந்திரமாக மையமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் இருப்பது போல் ஒரு குறிப்பிட்ட சிந்தனாப்பள்ளி, குறிப்பிட்ட மதுஹப் அல்லது குறிப்பிட்ட ஸ்கூல் ஆஃப் தாட், சட்ட சிந்தனாப்பள்ளி மட்டும்தான் மக்காவிலும் மதீனாவிலும் ப்ராபகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழல் வந்து அன்று இல்லை. இது வந்து ஒரு ரீசன்ட் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட், ஒரு சமீபத்திய வரலாற்று வளர்ச்சி, அதுவும் பேக் பை தி கொலோனியலிஸ்ட்ஸ் அண்ட் தி இம்பீரியலிஸ்ட்ஸ், அது ஒரு வேற ஒரு சப்ஜெக்ட். காலனித்துவவாதிகள், ஏகாதிபத்தியவாதிகளின் துணை கொண்டு சமீபமாக வளர்ச்சி அடைந்த ஒரு போக்கு. அன்றைய காலகட்டத்தில் வந்து மதீனா வந்து ஒரு ஹப்பா இருந்தது, வெவ்வேறு ஃபிக்கு கற்பிக்கப்பட்டது, வெவ்வேறு இப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் சொல்றதாக இருந்தால் ஷியாக்களினுடைய வெவ்வேறு ஃபிக்குகளும், இன்றைய காலகட்டத்தில் சுன்னிகள் என்று சொல்லப்படுவோருடைய வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸும் கண்ணோட்டங்களும் பார்வைகளும் விளக்கங்களும் குர்ஆன் வகுப்புகளும் தஃப்சீர் வகுப்புகளும் வந்து கற்பிக்கப்படக்கூடிய ஒரு ஹப்பாக, ஒரு கேந்திரமாக வந்து மதீனா இருந்தது. சரி, அங்கே வந்து யாருக்கும் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, அன்லைக் டுடே, இன்று இருப்பது போல் யாருக்கும் எந்த தடையும் யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஏன்னா இன்று வந்து மக்கா மதீனா ஒரு மோனோபோலி ஆயிட்டு, காலனைஸ் பண்ணப்பட்டு, ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சிந்தனா பள்ளியை சார்ந்தவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட கோத்திர அரசாங்கத்தினுடைய மோனோபோலி, தனி உரிமையாக இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அப்படி அல்ல. ஸோ எனிஹோ, இப்போ இமாம் ஜெயிதுனுடைய காலகட்டத்தில் வந்து அவர் வந்து இந்த ஒரு என்விரான்மெண்ட்ல தான் வளர்க்கப்படுறாரு. அவர் வந்து வளரும் பொழுதே இமாம் ஜெயித் வந்து திருக்குறானையும் சுன்னாவையும் நபிகளாருடைய சீராவையும் ஹதீசுகளையும் வந்து கற்று தேர்கிறார். இதுல வந்து இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து குறிப்பிட விரும்புறேன். இமாம் ஜெயித் வந்து ஹதீசுகளை அறிவிப்பு செய்கிறார்கள், சரிங்களா? இப்போ நம்ம சொல்றது மாதிரி சிஹா சித்தா, அதுபோல் அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னாவுல் ஜமாவுனுடைய வட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்கள், இதுல எல்லாம் வந்து இமாம் ஜெயிதுனுடைய எத்தனை அறிவிப்புகள் காண கிடைக்கின்றன. ஆனா இமாம் ஜெயித் வந்து ஹதீஸுகளை அறிவிப்பு செய்கிறார்கள் யாரிடம் இருந்து என்றால், தன்னுடைய தந்தையிடம் இருந்து, தன்னுடைய தந்தை இமாம் ஜெயினுல் அப்தீன் அவருடைய தந்தை இமாம் ஹுசைனிடம் இருந்து, இமாம் ஹுசைன் அலி ரதியல்லாஹு அவர்களிடமிருந்து, அலி ரதியல்லாஹு நேரடியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தே அறிவிப்பு செய்யும் அறிவிப்பை வந்து இமாம் ஜெயித் வந்து அறிவிப்பு செய்கிறார்கள். அதுபோல் இமாம் ஜெயித் வந்து அன்லைக் ஷியா ஸ்காலர்ஸ், அதாவது மற்ற ஷியா அறிஞர்கள் அல்லது
ஷியா மெயின் ஸ்ட்ரீம் இஸ்னாஷர் ஷியாஸ் அதாவது மைய நீரோட்ட பன்னிருவர் ஷியாக்களினுடைய அந்த சில்சிலா தஹபியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கோல்டன் செயின் ஆஃப் நேரேஷன்ஸ்னு. இந்த கோல்டன் செயின் ஆஃப் நேரேஷன்ஸுக்கு உட்பட்டு மட்டுமே ஹதீஸ் அறிவிக்கவில்லை இமாம் ஜெயித், சரிங்களா? அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வருகிறார் இமாம் ஜெயித். வந்து ஒரு அவர் அளவுல பெருசே வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேரக்டர். இன்ஃபேக்ட் வந்து அவரை வந்து அஹ்லு சுன்னாவும் உரிமை கோரக்கூடிய தன்மைகள் அவரிடம் உண்டு. சுன்னிகளும் உரிமை கோருவார்கள், ஷியாக்களும் உரிமை கோருவார்கள் என்ற அளவிற்கு ஒரு எக்ஸப்ஷனல் கேரக்டர், சரிங்களா? அதாவது உரிமை கோருவார்கள் என்றால் எல்லா அஹ்லுல் பைத் இமாம்களையும் வந்து திறந்த மனதோடு விவகாரங்களை அணுகக்கூடிய சுன்னி முஸ்லீம்களும் உரிமை கோரத்தான் செய்வார்கள். ஆனா நான் அந்த ஒரு எமோஷனலான ஒரு அட்டாச்மெண்டை பத்தி பேசல, அதாவது லிட்ரேச்சர் சார்ந்து, ஹதீசுகள் சார்ந்து, திருக்குரான் விரிவுரைகள் சார்ந்து இமாம் ஜெய்தை வந்து அஹ்லு சுன்னாவுல் ஜமாவும் உரிமை கோருவார்கள் என்கிற அளவுக்கு இமாம் ஜெய்த் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஷியாயிசத்தை விட்டும் வெளியில் வந்து ஹதீசுகளை வந்து அறிவிப்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதாவது அந்த ஹதீஸ் வந்து திருக்குரானோடு முரண்படாத பட்சத்தில் அந்த ஹதீஸுகள் வந்து நன்கு அறியப்பட்ட, நன்கு நிறுவப்பட்ட, அன்றைய காலகட்டத்தில், இன்றைய காலகட்டத்தில் இல்லை, அது ஒரு நூறாண்டு கால வித்தியாசம் தான். அதாவது ஹிஜ்ரி 80 வந்து பிறக்கிறாரு இமாம் ஜெய்தினுடைய இளமை பருவத்துல, நூறாண்டு காலம் தான் நபிகளார் ஹிஜ்ரத் செய்து வந்து 100 காலம் தான் கழிஞ்சிருக்கும். இப்போ நம்ம 1400 ஆண்டு காலம் கழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அன்றைய காலகட்டத்தில் நன்கு நிறுவப்பட்ட நபிகளாருடைய பிற அறிவிப்புகளுக்கு முரண்படாத அறிவிப்பையும், அதுபோல் திருக்குறானுக்கு முரண்படாத அறிவிப்பையும் இமாம் ஜெயித் வந்து அறிவிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் வந்து அந்த அறிவிப்புகளை மற்ற, அதாவது அந்த ஷியா, அதாவது சட்ட சிந்தனா பள்ளி ஃபிக்குக்கு உட்பட்ட அறிஞர்கள் நிராகரித்தாலும் சரி, சரிங்களா? இப்போ இவர்கள் வந்து நிராகரிக்கிறார்கள், அல்லது இவர்கள் வந்து ஐயத்திற்கிடமான, சந்தேகத்திற்கிடமான, அல்லது பலவீனமான அறிவிப்புகளாக பார்க்கிறார்கள் என்பதற்காக நாமும் அப்படியே பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கலான அச்சுப்பதிவு போன்ற ஒரு பார்வையும் நிலைப்பாட்டையும் கொண்டவர் அல்ல இமாம் ஜெயித். அந்த ஹதீஸுகளை வந்து அவர் தீவிரமாகவும் ஆழமாகவும் பரிசீலனைக்கும் ஆய்வுக்கும் உட்படுத்தி அது அந்த செயின் ஆஃப் நேரேஷன்ஸ்ல இவர்கள் புனிதமாக கருதும் அந்த கோல்டன் செயின் ஆஃப் நேரேஷன்ஸுக்கு வெளியில் இருந்தாலும் அது வந்து, அதாவது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த அளவுகோள்களை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய பட்சத்தில், அவர் வந்து அதை வந்து சஹீஹான ஹதீஸாக அறிவிப்பாக பார்க்கும் பட்சத்தில் அதை வந்து அவர் அறிவிப்பு செய்கிறார், இமாம் ஜெயித் வந்து அறிவிப்பு செய்கிறார். ஸோ அப்போ இது இதனாலதான் நம்ம வந்து சொல்றோம் இமாம் ஜெயித் வந்து அதாவது அந்த வட்டத்திற்கு வெளியில் வந்து, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஷியா ஸ்காலர்ஸ் வந்து அதாவது சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்தந்த சஹாபிகளை முக்கியமான சஹாபிகளாக கருதப்படுபவர்களை கூட சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக, டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் காரணமாக, சர்ச்சைகள் காரணமாக பலவீனமான அறிவிப்பாக, அதாவது அந்த சஹாபியிடம் இருந்து அறிவிக்கப்படும் அறிவிப்பை வந்து பலவீனமானவையாக அல்லது கருதத்தகாதவையாக, அதாவது பொருட்படுத்த தகாதவையாக கருதினாலும் இமாம் ஜெயித் வந்து யார் அறிவிக்கிறார் என்று பார்க்கவில்லை. அந்த ஹதீஸ் உள்ளபடியே ஒரு சஹி தரத்திலான, அதாவது ஆய்வுக்குட்படுத்தி அது வந்து உண்மையிலேயே அந்த அளவுகோள்களை பூர்த்தி செய்கிறதா என்று பார்க்கிறார். அளவுகோள்களை பூர்த்தி செய்து இது வந்து உண்மையிலேயே சஹீஹான ஹதீஸ் என்றால் அதை அறிவிப்பு செய்கிறார். அதை வந்து எந்த கம்பானியன், எந்த சஹாபி அறிவித்தாலும், நபிகளாரிடம் இருந்து அறிவித்தாலும் சரி, அது அபூபக்கர் அறிவித்தாலும் சரி, அது உமர் அறிவித்தாலும் சரி, அது வந்து உஸ்மான் அறிவித்தாலும் சரி, சரிங்களா? சோ அப்போ இந்த காரணத்திற்காக மைய நீரோட்ட இஸ்னாஷர் பன்னிருவர் ஷியாக்களினுடைய அந்த லிட்ரேச்சர், அந்த நூல்கள், கிதாபுகளுக்கு வெளியில இமாம் ஜெயித்னுடைய சட்ட சிந்தனா பள்ளியினுடைய ஃபிக்கும் சரி, கிதாபுகளும் சரி, இத்தகைய அறிவிப்புகள் அந்த கிதாபுகளில், அந்த நூல்களில் வந்து இத்தகைய அறிவிப்புகளும் காண கிடைக்கின்றன, சரிங்களா? சோ இது வந்து இமாம் ஜெயித்னுடைய ஒரு விரிவான, ஒரு விசாலமான, ஆழமான ஆய்வையும், ஒரு திறந்த மனதுடன் கூடிய ஓபன் மைண்டடான, ஜஸ்டிஸ் சென்டர்டான, நீதி சார்ந்த ஒரு ஒரு ஸ்டான்ஸையும் பெர்ஸ்பெக்டிவையும் வந்து நமக்கு வந்து காட்டுது. அது மட்டுமல்ல, இமாம் ஜெயித் மட்டுமல்ல, இமாம் ஜெயித்னுடைய தந்தை இமாம் ஜெய்னுல் ஆப்தீனும், இமாம் ஜெய்னுல் ஆப்தீனும் வந்து அந்த ஷியாக்களு அஹ்லுல் பைத்தினுடைய அன்றைய காலகட்டத்தில் அஹ்லுல் பைத்தின் ஆதரவாளர்களாக இல்லாத, அஹ்லுல் பைத்தின் ஆதரவாளர்களாக இல்லாத, ஆனால் அறிஞர்களாக கருதப்படுபவர்களின் ஹதீஸை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள், சரிங்களா? சோ அதான் இப்போ வந்து யார் அறிவிக்கிறார்கள் என்று பார்க்கவில்லை, என்ன அறிவிப்பு செய்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். அந்த அறிவிப்பை பரிசீலனைக்குட்படுத்தி அது சஹீஹான
ஹதீஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை வந்து கோட் பண்ணியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸுகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் கூட இமாம் ஜெய்னுல் ஆப்தீன் அறிவிக்கக்கூடிய அத்தகைய அறிவிப்புகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் செய்தி லிட்ரேச்சர்ல காண கிடைக்கிறது, சரிங்களா? சோ அப்போ இமாம் ஜெய்னுல் ஆப்தீன், இமாம் ஜெய்தினுடைய தகப்பனார் இமாம் ஜெய்னுல் ஆப்தீன் வந்து ஹிஜ்ரி 94 வந்து மரணிக்கிறார்கள். ஹிஜ்ரி 94 வந்து மரணிக்கிறார்கள். அப்போ இமாம் ஜெய்தினுடைய வயது பாத்தீங்கன்னா 14. சோ அப்போ அன்றைய, அதாவது அப்பொழுது வரை இமாம் ஜெய்தினுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், தன்னுடைய தனக்கு அறிவு புகட்டியதிலும் ஞானம் புகட்டியதிலும் கல்வி புகட்டியதிலும் முக்கியமான புகட்டியவர்களிலும் முக்கியமாக தாக்கம் செலுத்தியவராக இருந்த இமாம் ஜெய்னுல் ஆப்தீன் தன்னுடைய தகப்பனார் இறந்ததன் பிற்பாடு இப்பொழுது இமாம் ஜெய்தினுடைய முக்கிய அறிவினுடைய மூல ஆதாரமாக யார் திகழ்கிறார்கள் என்றால் இமாம் முகமது அல் பாக்கர் வந்து திகழ்கிறார்கள். அந்த இடத்தை, வெற்றிடத்தை வந்து இமாம் முகமது அல் பாக்கர் வந்து நிரப்புகிறார்கள். இமாம் முகமது அல் பாக்கர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமாம் ஜெய்தினுடைய சகோதரர். இமாம் ஜெய்துக்கும் இமாம் முகமது அல் பாக்கருக்கும் வந்து ஒரு நீண்ட வயது வித்தியாசம் இருக்கிறது. சகோதரர், அவர் சகோதரராகவே இருந்தாலும் இமாம் முகமது அல் பாக்கர் பிறந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு நீண்ட வயது வித்தியாசத்திற்கு பிறகுதான் இமாம் ஜெய்து வந்து பிறக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இமாம் முகமது அல் பாக்கர் வந்து இமாம் ஜெய்தினுடைய தகப்பனாரின் வயதில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வயது வித்தியாசம் இருந்தது. கிட்டத்தட்ட இமாம் ஜாஃபர் அல் சாதிக்குக்கும் இமாம் ஜெய்துக்கும் வந்து ஒரே வயது என்று சொல்லப்படுகிறது, சரிங்களா? இமாம் ஜாஃபர் அல் சாதிக் வந்து இமாம் முகமது அல் பாக்கர்னுடைய மகனார். இமாம் ஜாஃபர் அல் சாதிக்குனுடைய கண்டெம்பரரி தான் இமாம் ஜெய்த். அப்போ இமாம் ஜெய்னுல் ஆப்தீன் இறந்ததன் பிற்பாடு இமாம் முகமது அல் பாக்கர் வந்து இமாம் ஜெய்தினுடைய மென்டராக, டியூட்டராக, ஒரு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸா மாறுறாரு, சரிங்களா? பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜா வந்து மாறுறாரு. ஆனா இமாம் ஜெய்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இமாம் ஜெய்த் வந்து தன்னுடைய அறிவை, தன்னுடைய தேட்டத்தை, தன்னுடைய ஆய்வை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்கு உட்பட்டு குறுக்கவில்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சரிங்களா? இப்ப அஹ்லுல் பைத் லீனியேஜ், இப்ப இந்த ஹதீஸ்ல வந்து நம்ம சொன்னது மாதிரி அஸ்ஸிலத்து தஹபியா, அந்த பர்டிகுலர் அந்த கோல்டன் செயின் ஆஃப் நேரேஷன்ஸ், இந்த மாதிரி சில ஸ்டீரியோடிப்பிக்கலான அச்சுப்பதிவு போன்ற ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபிக்ஸேட்டடான ஒரு லைன்ல வந்து இமாம் ஜெய்த் வந்து அந்த பாதையில மட்டுமே பயணிக்கல, அதற்கு வெளியில் வந்து ஓபன் மைண்டடா கல்வி அறிவை வந்து தேடக்கூடியவராக இருக்கிறாரு. இமாம் முகமது அல் பாக்கர் பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து பிரபலமான ஒரு அறிஞராக இருந்தார். நன்கு அறியப்பட்ட, அதாவது அறிஞர்கள் வட்டத்துக்கு உட்பட்டே, அது வெவ்வேறு சட்ட சிந்தனா வழிமுறையாக இருக்கலாம், அந்த வெவ்வேறு அபிப்பிராயங்களை கொண்ட அறிஞர்களுக்கு மத்தியிலேயே பிரபலமான நன்கு அறியப்பட்ட அறிஞராக இருந்தார் இமாம் முகமது அல் பாக்கரின் மூலமாக நிறைய அறிஞர்கள் வந்து பயனடைந்திருக்கிறார்கள். அது வந்து நம்ம காலகட்டத்தில் பிராண்டிங் பண்றோம்ல, ஷியா சுன்னின்னு, அந்த மரபார்ந்த வட்டத்துக்கு உட்பட்டு இரு தரப்பிலும் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பவுண்டரிக்கு உட்பட்ட பல அறிஞர்கள் அன்றைய காலகட்டத்தில் இமாம் முகமது அல் பாக்கரிடம் இருந்து பலனடைந்திருக்கிறார்கள், தாக்கம் அடைந்திருக்கிறார்கள். அதுல பிரிடாமினண்டா நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு அறிஞராக இமாம் அபு ஹனீஃபாவை சொல்லலாம். ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன், அஹ்லுல் பைத்தை நாம் புறக்கணிக்கிறோமா அப்படின்னா, அந்த வீடியோல வந்து ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை வந்து சுட்டிக்காட்டியிருப்பேன் இமாம் அபு ஹனீஃபாவுக்கும் இமாம் முகமது அல் பாக்கருக்கும், சரிங்களா? இமாம் முகமது அல் பாக்கரிடம் வந்து அபு ஹனீஃபா கல்வி கற்கிறார். இமாம் முகமது அல் பாக்கரை விட இமாம் ஜெய்திடமும் இமாம் ஜாஃபர சாதிக்கிடமும் வந்து இமாம் அபு ஹனீஃபா அதிகமாக கல்வி கற்கிறார். இங்க வந்து ஒரு முக்கியமான பாயிண்டை வந்து நம்ம எம்பசைஸ் பண்ணணும், வலியுறுத்தணும்னு நினைக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் இருப்பது போன்று அன்றைய காலகட்டத்தினுடைய அறிஞர்கள் வந்து இருக்கவில்லை. உண்மையிலேயே அறிஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இவர்கள் வந்து திகழ்கிறார்கள். இன்ஃபேக்ட் நம்ம இமாம் ஜெய்தினுடைய உதாரணத்தை சொன்னோம். இமாம் ஜெய்த் வந்து ஒரு நோபல் லீனியேஜில் இருந்து, ஒரு புனிதமான புனிதமிக்க அந்த பிளட் லைன்ல இருந்து வந்தாலும் இமாம் ஜெய்தினுடைய தகப்பனார், இமாம் ஜெய்தினுடைய சகோதரர், இமாம் ஜெய்தினுடைய பாட்டனார், இமாம் ஜெய்தினுடைய கொள்ளு பாட்டனார், எல்லோருமே வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து ஞானமடைந்தவர்கள், கல்வி, அதாவது பரம்பரை வழியாக கல்வி கற்றவர்கள். சோ அவர்களிடம் வந்து புனித நீரூற்று இருக்கிறது. அவர்களிடம்தான் ஒட்டுமொத்த கல்வியினுடைய, அறிவுனுடைய, ஞானத்தினுடைய மோனோபோலி, தனி உரிமை இருக்கிறது. சோ அதனால நம்மளுடைய கல்வி அறிவை வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குட்பட்டு சுருக்க வேண்டும்
அப்படிங்கிற எண்ணத்துல வந்து ஸ்டீரியோடிபிக்கலா இமாம் ஜெயித் வந்து தன்னுடைய அறிவுனுடைய கல்வி அறிவுனுடைய அயில்முனுடைய தேட்டத்தை வந்து அந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குட்பட்டு சுருக்கக்கூடியவராக இருக்கவில்லை. அதுபோல் இமாம் அபூஹனீஃபா பாருங்க, இமாம் அபூஹனீஃபா வந்து ஹீஸ் எ ஜெம் ஆஃப் அ ஸ்காலர், அதுல வந்து மாற்றுக்கருத்தே இல்ல. இமாம்களிலேயே தலை சிறந்த ஆழமான விரிவான விசாலமான பார்வையும் அறிவும் கொண்ட அறிஞர் வந்து இமாம் அபூஹனீஃபா என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனா இமாம் அபூஹனீஃபாவுடைய கல்வி தேட்டமும் அப்படித்தான் இருந்தது. நான் வந்து ஹனஃபி சட்ட சிந்தனா பள்ளியினுடைய ஒரு ஜாம்பவான், ஒரு அறிஞர். சோ அப்போ நான் எதற்கு அந்த ஷியா வட்டத்துக்குட்பட்ட அறிஞர்களிடம் இமாம்களிடம் கல்வி கற்க வேண்டும் என்று அவர் வந்து கருதவில்லை, சரிங்களா? அதுபோல் இமாம் ஜெயித் வந்து நான் வந்து இந்த மாதிரியான ஒரு நோபல் லீனியேஜ்ல வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னுடைய அறிவை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குட்பட்டு குறுக்கவில்லை. அஃப்கோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம், டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதாவது கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், மாறுபாடுகள் வெவ்வேறு விவகாரங்களில் வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் இருந்தன. ஆனா அந்த ஈகோ கிளாஷ் இல்ல, ஒரு எக்ஸ்க்ளூசிவிஸ்ட் மென்டாலிட்டி இல்ல, அதாவது எக்ஸ்க்ளூசிவிசம் இன்னைக்கு இருக்கிறது மாதிரி ஒரு எலீட் மென்டாலிட்டி, அதாவது எங்களுடைய அந்த சட்ட சிந்தனா பள்ளி மட்டுமே சிறந்தது, எங்களுடைய பார்வை, எங்களுடைய நிலைப்பாடு, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மட்டுமே சரியானது, 100 விழுக்காடு சரியானது. சோ நாங்கள் எதற்காக பிற அறிஞர்களிடம் இருந்து, அதாவது எங்களுடைய வட்டத்திற்கு வெளியில் இருக்கும் பிற அறிஞர்களிடம் இருந்து கல்வி பயில வேண்டும் அப்படிங்கிற ஒரு எலீட் மென்டாலிட்டி, எக்ஸ்க்ளூசிவிஸ்ட் மென்டாலிட்டி எல்லாம் அன்னைக்கு இருக்கல. உண்மையிலேயே அறிஞர்கள் என்பது, அறிஞர்கள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக திகழ்ந்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம். உள்ளபடியே வந்து அந்த கோட் அண்ட் கோட் ஷியா சுன்னி பேரியர், ஷியா சுன்னி பேரியர் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து இருக்கவில்லை, சரிங்களா? இவர்கள் அவர்களிடம் சென்று கல்வி பயின்றார்கள், அவர்கள் இவர்களிடம் சென்று கல்வி பயின்றார்கள். இப்படித்தான் இருந்தது சூழல், சரிங்களா? வித் ஆல் தி டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து முரண்பாடுகள், மாறுபாடுகள் இவற்றுக்கு மத்தியில் இவை எல்லாம் நிகழத்தான் செய்தன, சரிங்களா? சோ அன்றைய காலகட்டத்தில் வந்து இமாம் ஜெயித் வந்து வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுது அப்துல்லா இப்னல் ஹசன் இமாம் அல் ஹசனுடைய மகனாரிடம் இருந்தும் கல்வி கற்றிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஹசன் வந்து இன்னொரு ப்ராமினன்டான அலவி ஸ்காலரா இருந்தாங்க. அதாவது அந்த அஹ்லுல் பைத் வம்சாவளியில இமாம் அப்துல்லா இப்னு ஹசன் வந்து மிக பிரபலமான இன்னொரு முக்கியமான அறிஞரா இருந்தாங்க. இமாம் ஜெயித் வந்து இமாம் அப்துல்லா அவர்களிடமும் சென்று கல்வி பயில்பவராக இருந்தார். இன்ஃபேக்ட் இமாம் அபூஹனீஃபாவும் இமாம் அப்துல்லா இப்னு ஹசன் அவர்களிடம் வந்து கல்வி பயில்பவர்களாக இருந்தார்கள். எந்த பிரச்சனையுமே இல்லை, சரிங்களா? இவர்களிடம் இருந்து நாம் கல்வி பயில வேண்டுமா அப்படிங்கிற ஒரு டென்ஷன், ஒரு ஈகோ ப்ராப்ளம்லாம் வந்து இருக்குல்ல. சோ அதாவது அப்துல்லா இப்னு ஹசன் வந்து அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவராகவும் இருந்தார். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அது வந்து அவருடைய காலகட்டத்தில், அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த உமையா ஆட்சியாளராக இருக்கட்டும், அப்பாசிய ஆட்சியாளராக இருக்கட்டும், ஏன்னா அவர் வந்து உமையா ஆட்சியினுடைய இறுதி காலகட்டங்களில் வாழ்கிறார், அதே மாதிரி அப்பாசிய ஆட்சி காலத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வாழ்கிறார். இன்ஃபேக்ட் உமர் இப்னு அப்துல் அசீஸினுடைய ஆட்சி காலத்திலும் வந்து அவர் வந்து இருக்கிறாரு, இமாம் அப்துல்லா இப்னு ஹசன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்து மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். இன்ஃபேக்ட் அவரிடம் பல என்ன பல கல்வி சார்ந்த, ஃபிக்கு சார்ந்த, மார்க்கம் சார்ந்த சந்தேகங்களையும் தெளிவுரைகளையும் வந்து இமாம் அப்துல்லா இப்னு ஹசனிடம் வந்து கேட்கக்கூடியவராக இருந்தார். இன்ஃபேக்ட் உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்து ஒரு எக்ஸப்ஷன். இப்போ அவரை வந்து நம்ம பனு உமையா மன்னர் அப்படின்னு அழைக்கிறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன்னா அவர் அந்த கேட்டகரியில வரமாட்டாரு. வைட்லி ரிகார்டட் அஸ் தி ஃபிஃப்த் ரைட்லி கைடட் காலிப்ஸ் பை தி அஹலு சுன்னா ஸ்காலர்ஸ், அஹலு சுன்னா கிளாசிக்கல் ஸ்காலர்ஸ், செவியல் அறிஞர்களால் வந்து ஐந்தாம் நேர்வழி நின்ற ஹலீஃபா என்று அழைக்கப்பட தகுதியானவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அந்த மாதிரி இமாம் அப்துல்லா இப்னு ஹசன் வந்து அப்பாசிய ஆட்சியாளர், அப்பாசி கிங் அபு ஜாஃபர் அல் மன்சூராலும் மிகுந்த மரியாதையுடன் நடத்தப்பட்டார், பார்க்கப்பட்டார், சரிங்களா? ஆனா இதே அபு ஜாஃபர் அல் மன்சூர் வந்து பின்னாளில் வந்து அப்துல்லா இப்னு ஹசன் அவர்களுக்கு எதிராகவே திரும்புகிறார். ஏன்னா இமாம் அப்துல்லா அவர்களுடைய மகனார், அதாவது இரண்டு மகன்கள், இமாம் நஃப்ஸ் ஜக்கியா, இமாம் முஹம்மத் இப்னு அப்துல்லா இப்னு ஹசன், அந்த மாதிரி இமாம் இப்ராஹிம் இப்னு அப்துல்லா இப்னு ஹசன், இரண்டு மகன்களுமே ஒரு பொலிட்டிக்கல் அப்போனன்ஸா வந்து மாறுறாங்க. அதாவது அப்பாசிய அபு ஜாஃபர் அல் மன்சூருடைய கிங்ஷிப்புக்கு எதிராக, டிக்டேட்டோரியல் ரெஜீமுக்கு எதிராக வந்து கலகங்களில் ஈடுபடுகிறார்கள் இமாம் முஹம்மத் இப்னு அப்துல்லா, இமாம் இப்ராஹிம் இப்னு அப்துல்லா. இமாம் முஹம்மத் இப்னு அப்துல்லாவை நஃப்ஸ் ஜக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த காரணத்திற்காக அபு ஜாஃபர் அல் மன்சூர் வந்து இமாம் அப்துல்லா அவர்களுக்கு எதிராக திரும்புகிறார், அவரை வந்து
சிறையில் அடைக்கிறார், இன்கார்சரேட் பண்றாரு. எவென்ச்சுவலி இமாம் அப்துல்லா இப்னு அல் ஹசன் அவர்கள் வந்து சிறைச்சாலையில் வந்து தன்னுடைய 75 வயதில் வந்து மரணிக்கிறார்கள். சரிங்களா, பிரிசன்ல தான் வந்து இறக்குறாரு. சரிங்களா, சோ அப்போ இமாம் ஜெயித் வந்து ஒரு வாலிபனா வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவு தேட்டத்தில், அய்முனுடைய தொடர்ச்சியான தேட்டத்தில், பயிற்றுவிப்பில் வந்து வளர்க்கப்படுகிறார். இமாம் ஜெயித் வந்து தன்னுடைய 20வது வயதில் வந்து மதீனாவை விட்டு வெளியில் செல்கிறார். அதாவது வெளியில்னா நிரந்தரமாக அல்ல, அதாவது இப்போ இந்த அஹ்லுல் பைத் இமாம்களினுடைய நிரந்தரமான இருப்பிடமாக, ரெசிடென்டாக வந்து மதீனா இருந்தது. ஸோ இப்போ அந்த அஹ்லுல் பைத் இமாம்களினுடைய நிரந்தரமான இருப்பிடமாக இருந்த மதீனாவை விட்டு பெரும்பாலும் யாரும் வந்து, அதாவது ஏதேனும் எமர்ஜென்சி ஒரு அவசிய தேவை என்றால் வெளியேறிவிட்டு உடனே வந்து விடுவார்கள். சோ இந்த ஒரு, அதாவது நிரந்தரமான இருப்பிடம் வந்து மதீனா தான். சோ இந்த ஒரு ட்ரெடிஷன்ல இருந்து இமாம் ஜெயித் வந்து தன்னை பிரேக் பண்றாரு. சரிங்களா, இமாம் ஜெயித் வந்து நான் ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு வரேன், அந்த லீனியேஜிலே வந்து அஹ்லுல் பைத் லீனியேஜிலே ஹீஸ் ஒன் ஆஃப் அன் எக்ஸப்ஷனல் கேரக்டர், ஒரு தனித்துவமான ஒரு ஆளுமை. இமாம் ஜெயித் வந்து மதீனாவை விட்டு வெளியேறுகிறார். சரிங்களா, ஈராக்குக்கு போறாரு, அங்க ஈராக்ல வந்து தங்குறாரு. சரிங்களா, அஷாமுக்கு போறாரு, அஷாம்ல வந்து தங்குறாரு. சோ இது வந்து எப்படின்னா, இமாம் ஜெயித் வந்து அங்கு உள்ள முஸ்லிம்களை பார்க்க வேண்டும், அவர்களுடன் நேரடியாக உரையாட வேண்டும், அங்கு உள்ள அறிஞர்களிடம் வந்து உரையாடி அவர்களிடம் இருந்தான கல்வியை தேடி பெற வேண்டும், அவர்களிடம் என்ன இருக்கிறது என்று ஆராய வேண்டும். புரியுதுங்களா, அந்த ஒரு பவுண்டரியை வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு வெளியில போறாரு. சரிங்களா, சோ அவர் வந்து எல்லா இடங்களுக்கும் பயணிக்கிறார். அப்கோர்ஸ் டைம் அண்ட் அகேன் மதீனாவுக்கு திரும்பி வருபவராக இருந்தாலும், ஒரு சீட் ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தன்னை வந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிக்குள்ளாலேயே வந்து தன்னுடைய இருப்பை வந்து இமாம் ஜெயித் வந்து குறுக்கவில்லை. சரிங்களா, இந்த லீனேஜ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிளட் லைன்ல வரக்கூடிய அஹ்லுல் பைத் இமாம்கள், ஏதேனும் அவசர தேவைக்கு நான் சொல்லியிருந்தேன், அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், அதாவது ஹஜ்ஜு செய்யும் தருணத்தில் மட்டுமே இவர்கள் அந்த அஹ்லுல் பைத் இமாம்கள் வந்து அன்றைய காலகட்டத்தில் மதீனாவை விட்டும் வெளியேறுபவர்களாக இருந்தார்கள். வேறு எந்த காரணத்திற்காகவும், until and unless it's an emergency issue, ஒரு மிக மிக அவசரமான விவகாரமாக இருந்தாலே தவிர வேறு எந்த காரணத்திற்கும் வந்து மதீனாவை விட்டு வெளியேறாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இமாம் ஜெயித் வந்து பரந்துபட்ட ரீதியில் வந்து பிரயாணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களில் தங்கக்கூடியவராக இருந்தார். சோ அப்படித்தான் அவர் வந்து ஒரு முறை ஈராக்ல வச்சு, இன்ஃபேக்ட் அன்றைய காலகட்டத்தில் வந்து ஈராக்கும் வந்து கல்வி அறிவின் வந்து ஒரு கேந்திரமாகத்தான் இருந்தது. ஈராக் வந்து, ஈராக் இஸ் ஆல்சோ அ ஹப் ஆஃப் இஸ்லாமிக் நாலெட்ஜ். அப்போ ஈராக்ல வச்சு இமாம் ஜெயித் வந்து வாசில் இப்னு அத்தா அவர்களை வந்து சந்திக்கிறார். வாசில் இப்னு அத்தா வந்து யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது மொஹ்தசிலாக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஹ்திசால், மொஹ்தசிலாக்கள், மொஹ்தசிலா சிந்தனா பள்ளியினுடைய கிட்டத்தட்ட நிறுவனர் அப்படின்னே சொல்லலாம், வாசில் இப்னு அத்தா. சோ இப்ப வந்து பாருங்க, ஒரு அஹ்லுல் பைத் இமாம், மொஹ்தசிலா சிந்தனா பள்ளியினுடைய ஒரு இமாம், ஒரு அறிஞர். சரிங்களா, இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தித்து உரையாடுகிறார்கள், தங்களுடைய ஒப்பீனியன்ஸ் ஐடியாஸை வந்து பரிமாறுகிறார்கள், கருத்துகள் கண்ணோட்டங்கள் சிந்தனைகளை வந்து பரிமாறிக்கொள்கிறார்கள், உட்கார்ந்து விவாதிக்கிறாங்க, உரையாடுறாங்க. இது வந்து ஒரு ஒரு ஸ்காலர்லி டிஸ்கஷனா வந்து போகுது. சரிங்களா, ஏன்னா கிட்டத்தட்ட இமாம் ஜெயிதுக்கும் வாசில் இப்னு அத்தா அவர்களுக்கும் வந்து ஒரே ஏஜ் தான். ஸோ அப்போ ஒரு கொலீக் மாதிரி, ஒரு சகாபாடி ஊழியர் மாதிரி, ஒரு மாணவர் மாதிரி ரெண்டு பேரும் இம்மாதிரியான ஒரு உரையாடல்களில் வந்து தொடர்ச்சியாக ஈடுபடுகிறார்கள். தங்களுடைய அறிவு சார்ந்த கருத்துக்களை வந்து ஒருவரோடு ஒருவர் வந்து கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், எண்ணங்கள், சிந்தனைகளை வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். சரிங்களா, சோ அதனாலதான் நம்ம வந்து சில நூல்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது இறையியல் சார்ந்த விவகாரங்களில், கோட்பாடு ரீதியான, கொள்கை ரீதியான விவகாரங்களில் பல அறிஞர்கள் வந்து ஜெய்தி ஸ்டான்ஸையும், அதாவது ஜெய்தி சட்ட சிந்தனா பள்ளியினுடைய நிலைப்பாடுகளையும், கொள்கை சார்ந்த இறையியல் சார்ந்த நிலைப்பாடுகளையும், அதுபோல் மொஹ்தசிலாக்களினுடைய இறையியல் சார்ந்த கோட்பாடு ரீதியான நிலைப்பாடுகளையும் வந்து லம்ப் பண்றதை வந்து நம்ம பார்ப்போம். அதாவது இந்த இரண்டும் வந்து ஒன்றுக்கொன்று சிங்க் ஆகுதுங்கிற மாதிரி. சரிங்களா, நம்ம வந்து ஃபிக்கு சார்ந்த, அரசியல் சார்ந்த நிலைப்பாடுகளே அல்ல, இறையியல் சார்ந்த
சில நிலைப்பாடுகளை, பார்வைகளை, பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அன்றைய காலகட்டத்தை நோக்கி செல்கிறது. அதாவது இமாம் ஜெய்துக்கும் வாசில் இப்னு அத்தாவுக்கும் மத்தியில் இருந்த உறவு முறை, அந்த உறவு பிணைப்பை, தோழமையுடன் கூடிய அந்த அறிஞர்த்துவ பரிமாற்றங்களை நோக்கி செல்கிறது. சரிங்களா? சோ இமாம் ஜெய்து வந்து நான் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் அன் எக்ஸப்ஷனல் அஹ்லுல் பைத் இமாம். அதாவது அஹ்லுல் பைத் இமாம்களிலேயே இமாம் ஜெய்து வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஆளுமை, ஒரு அறிஞர். சரிங்களா? அவர் வந்து இன்ஃபேக்ட் இராக்ல, ஷாம்ல, மதீனாலெல்லாம் வந்து வகுப்புகள் வந்து நடத்துறாரு, கிளாஸஸ் வந்து நடத்துறாரு. இமாம் ஜெய்துனுடைய வகுப்புகளில் வந்து பல மாணவர்கள் வந்து அவரிடம் வந்து கல்வி கற்க வருகிறார்கள். இன்ஃபேக்ட் சொல்லப்படுது இமாம் ஜெய்த் வந்து திருக்குர்ஆனில் வந்து ஆழமாகவும் விரிவாகவும் ஊறியவர் என்று. அதாவது இமாம் ஜெய்துனுடைய குர்ஆனிய அறிவு வந்து ரொம்ப ஆழமானது, விரிவானது, விசாலமானது என்று அறிவிக்கப்படுகிறது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து இந்த பார்ட்டை வந்து இத்தோட நிறுத்துவோம். இன்ஷால்லா நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். அடுத்தடுத்த பாகங்கள்லையும் இமாம் ஜெய்தை பத்தி பேச வேண்டி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இமாம் ஜெய்த் இப்னு ஜெய்னுல் ஆப்தீன் இப்னு இமாம் அல் ஹுசைன் இப்னு அலி இப்னு அபு தாலிப். சரிங்களா? நம்ம வந்து பேச வேண்டி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். இது வந்து இரண்டாம் பாகம். முதல் பாகத்தையும் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலி உங்களுக்கு பயனளித்தால் பிறருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில் அகூலு கவுலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ லி வலக்கும். சுபஹானகல்லாஹும்மா வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தஃகிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.